எல்லாருக்கும் தெரியும், நேற்று முந்தின இரவு வந்து டிபிபி ஃபிலிப்ஸ் சொல்லியோட சின்ன விபத்து இருக்காங்க. சின்ன விபத்து இல்லை, பெரிய விபத்து. இதில் ஏறக்குறைய மிகப்பெரிய விபத்தாக தான் முடிஞ்சிருக்கணும். கடவுள் விபத்தில் அது வந்து சின்ன விபத்தாக முடிஞ்சிருக்கு. ஆனாலும் இந்த விபத்தில் மூணு பேர் உயிர்ந்திருக்காங்க. ஏறக்குறைய ஒரு ஏழு எட்டு பேர் வந்து அடிபட்டிருக்காங்க. அதில் வந்து ரெண்டு பேர் கொஞ்சம் ஆபத்தான நிலையிலையும் மற்றவங்க வந்து ஒரு சாதாரண காயத்தோடு வந்து இருந்தவங்கள கிருஷ்ணாகர ஒரு உதவி இருக்கார். மருங்கிற தயாரிப்பு நிர்வாகி ஊழியர் சங்கம் சேர்ந்தவர். இன்னொருத்தர் அதே ஊழியர் சட்டத்தில் செட்டஸ் என்ற ஒரு பிரிவை சேர்த்தவர். இந்த மற்ற ரெண்டு பேரும் உறுப்பினர்கள். இன்னொருத்தர் வந்து எஸ் ஆர் சந்திரன். அவர் வந்து இந்த சம்மேளனத்தோட பொருளாளராகவும் துணைத்தலைவராகவும் அவர் இருக்கிற தயாரிப்பு நிர்வாக ஊழியர் சங்கத்தில் தலைவர் பல ஆண்டுகள் தலைவராகவும் இருந்தார். இன்றைக்கு இந்த சுசியோட கட்டிடம் இங்கே கட்டணமாக இருந்ததுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். இது பல்வேறு நபர்களால் ஆக்கிரமித்து பார்க்கப்படப்பட்டு அரசு வழங்கிய பின்னர் கூட இந்த இடத்தை நாங்கள் வந்து கைப்பற்ற முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது இரவு பகலாக இங்கே இருந்து பல்வேறு உறுப்பினர்கள் இங்கே இருந்து இந்த இடத்தை காப்பாற்றி பேசி கூப்பிட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான உறுப்பினர்களில் எஸ் ஆர் சந்திரனும் ஒரு முக்கியமான உறுப்பினர். அவருடைய மறைவுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம் தன்னுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகிறது. அதுபோன்றே இந்த விபத்தில் உயிரிழந்த மற்ற உறுப்பினர்கள் மது கிருஷ்ணா இருவருடைய மரணத்திற்கும் எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்துகின்றோம். அதுபோன்றே இந்த விபத்தில் காயமடைந்துள்ள மற்ற எங்கள் உறுப்பினர்கள் விரைவில் குணமாகவும் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கின்றோம். உங்களுக்கு தெரியும், திரைப்படத்துறை வேகமாக வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து தயாராகிட்டே இருக்கு. சாதாரண குடிசைத்துள்ள இந்த திரைப்படத்துறை இன்னைக்கு வந்து தமிழ் திரைப்படத்துறை மேலாட்டு நிறுவனத்தில் இல்லை ஆங்கில படத்துக்கு இணையாக தன்னுடைய ப்ரொடக்ஷனை வந்து திரைப்படத்துறையில் அது ஈக்குவலான படங்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை சூழ்நிலை அடைஞ்சிருக்காங்க. கடினமான உழைப்பு மூலம் ஆங்கில படங்களுக்கு இணையான திரைப்படம் தயாரிக்கும் போது ஆங்கில படங்களுக்கு இணையான பாதுகாப்பையும் வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கிய கோரிக்கை. தற்போது உள்ள சூழ்நிலையில் திரைப்படத்துறைக்கு சம்பந்தமில்லாத உபகரணங்கள் முன்னாடி வந்து ஒரு 20 அடி கிரேனில் உயரத்தில் படம் எடுக்கும்போது 20 அடி கிரேன் பயன்படுத்திட்டுருக்காங்க. அப்புறம் 40 அடி கிரேனில் 40 அடி உயரத்தில் படம் எடுக்கும்போது 40 அடி கிரேனை பயன்படுத்திட்டுருக்காங்க. இதெல்லாம் திரைப்படத்துறையால் உருவாக்கப்பட்ட உபகரணங்கள், மெஷின்ஸ். அது அப்போது திரைப்படத்துறையில் எப்படிலாம் பயன்படுத்தணுங்கிறது திரைப்படத்துறையை சேர்ந்து அந்த டெக்னீஷியன்ஸுக்கு நல்லா தெரியும். ஆனால் இப்போது வானத்தில் இருந்தும் 60 அடி 100 அடி 150 அடி 200 அடி அது போன்ற உயரங்களில் இருந்தும் படப்பிடிப்பாக நடத்த விரும்புகிறாங்க தொழில்நுட்ப கலைஞர்கள். ஆனால் அதுக்கு சரியான உபகரணங்கள் மெஷின்ஸ் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இல்லை. ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இல்லாத போது இண்டஸ்ட்ரியிலிருந்து கொண்டு வராங்க. இப்போ ஒரு கிரேன் வந்து முன்னாடி உங்களுக்கு தெரியும் சினிமா கிரேன் ஒன்று இருக்கு, அதை இயக்கிறதுக்கு சினிமாவில் தொழில்நுட்ப கலைஞர்கள் இருக்காங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியல் கிரேன் இங்கே வரும்போது அதை இயக்கிறதுக்கான அறிவு சினிமா தொழில்நுட்பத்தில் இங்கே இருக்கிற காஞ்சிகள் இல்லை. திரைப்படத்துறைக்கு தேவையான இந்த மெஷின்ஸ் இருக்குங்களா, கிரேன்ஸ், அதுதான். அப்ப இண்டஸ்ட்ரியில இல்ல, இண்டஸ்ட்ரியில இல்லாததால இவங்க என்ன பண்றாங்க, இண்டஸ்ட்ரியல் கிரேனை யூஸ் பண்றாங்க. சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கிரேனை ஆபரேட் பண்றதுக்கு உண்டான தொழில்நுட்பம் தெரியாது. இண்டஸ்ட்ரியல் கிரேனை ஆபரேட் பண்ற கிரேன் ஆபரேட்டருக்கு சினிமாவை பத்தி தெரியாது. அப்ப உறுப்பினர் அல்லாதவர்களும் உறுப்பினரும் சேர்ந்து பணிபுரியும் போது எந்த உயரத்துல லைட் வேணுங்கிறது அந்த கிரேன் ஆபரேட்டர் தெரியாது. எவ்வளவு உயரத்தில் இருக்கும்போது இந்த லைட் எவ்வளவு வெயிட்டோடு இருக்கும்போது இந்த கிரேனை திருப்பலாம் ஆபரேட் பண்ணலாங்கிறது இங்கே இருக்கிற டெக்னீஷியன் லைட் மேனுக்கோ கேமராமேனுக்கோ தெரியாது. அப்போ அந்த உயரத்தில் இருக்கும்போது இவங்க இந்த லைட் எடுத்து திருப்புங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற டெக்னீஷியன் திருப்புறாங்களோ இல்லை இறக்குறாங்களோ, இதனால தான் இது போன்ற விருப்பத்துக்கள் ஏற்பட்டிருக்கு.
அப்போ நாங்க இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கோம், இது போன்று திரைப்படத்துறையை சாராத உபகரணங்கள் வருகின்ற நேரங்களில் அதை பயன்படுத்துகின்ற தொழிலாளர்களுக்கும் திரைப்படத்துறையைச் சேர்ந்த தொழிலாளர்களுக்கும் ஒரு புரிதல் ஏற்பட்ட பின்னரே சம்மேளனமோ அல்லது சம்பந்தப்பட்ட சங்கங்களோ அதை அனுமதி வழங்கிய பின்னரே படப்பிடிப்புக்கு செல்வது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை எடுத்தோம். இப்ப நடந்த விபத்துகளிலிருந்து நாங்கள் ஒரு இந்த பாடத்தை கற்றுக்கிட்டோம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப முன்னாடி வந்து பிலிம் ஸ்டுடியோ நடத்துறவங்க ஒரு தயாரிப்பாளர், அதாவது ஏவிஎம்ஐ இல்லை வந்து ஜெபினி விஜயவாகினி இவங்கெல்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸ். அப்ப இவங்களுக்கு என்னன்னா, தயாரிப்பாளர்களுக்கு தயாரிப்பாளர்களும் ஓனர்ஸ் இருந்ததால ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸ் மேல ஒரு அன்போ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோ இருந்தது. ஆனா இவங்கெல்லாம் போன பிறகு இப்ப இருக்கிற ஸ்டுடியோஸுக்கு இவங்க மேல எந்த பொறுப்பும் இல்லை, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லை, எந்த கருணையும் இல்லை. இப்போ குறிப்பா வந்து இவிபி ஸ்டுடியோ எடுத்துட்டீங்கன்னா, காலாப்படம் நடக்கும்போது ஒரு விபத்து ஏற்பட்டது, அதுக்கப்புறம் பிகில் படத்துல இதே போல ஒரு கிரேன்ல வந்து ஆபரேட் பண்ணும்போது ஒரு டெக்னீஷியன் உயிரிழந்தார், அதுக்கப்புறமா இப்ப இந்த இதுல இந்த விபத்துல ஏற்பட்ட போது மூணு பேர் உயிரிழந்திருக்காங்க, ஒரு ஏழு எட்டு பேர் அடிபட்டு இருக்காங்க. ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதுல இருந்து ஸ்டுடியோல இருந்து வெளியே வரும்போது, அது ஏன்னா பைபாஸ்ல இருக்கு, வெளியே வரும்போது வண்டிகள் வந்து வேகமாகவும் இதுவாகவும் வரும்போது மூணு விபத்துகள் ஏற்பட்டு ஒருத்தர் உயிரிழந்திருக்கார், ஒருத்தர் வந்து அபாயகரமான ஸ்டேஜில் இதில் இருக்கார். அப்போ இந்த ஸ்டுடியோ ஓனர்ஸுக்கு எதை பற்றி எந்த கவலையும் இல்லை. இப்போ நார்மலாக இப்போ நீங்கள் இந்த ஃபோரம் மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒரு பத்து பேர் வெளியே இருந்துக்கிட்டு வண்டியை உள்ளே வர்றதுக்கும் வெளியே போகிறதுக்கும் ஒரு ஆளை வச்சுருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய நிறுவனங்கள் வந்து எந்த விதமான ஒரு ஜஸ்ட் இறந்த பாடியை ஏற்றத்துக்கு கூட வந்து அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் இல்லை, ஒரு முதலுதவி பண்ணுறதுக்கு கூட வந்து ஒரு முதலுதவி சென்டர் இல்லை. அப்போ அதனால நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா, இனி போல இந்த ஸ்டுடியோஸ் எந்த ஸ்டுடியோவாக இருந்தாலும் அவங்க அந்த பாதுகாப்பு விதிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு வந்து தெரிந்த பின்னர் அவர்கள் சம்மேளனத்துடன் ஒரு ஒப்பந்தம் செய்த பின்னர் மட்டுமே அவங்களோட நாங்கள் தொழில் பண்ணுறதுங்கிறத முடிவு பண்ணுவோம். அது இல்லாமல் நாங்கள் அவங்களோட தொழில் பண்ண மாட்டோம். அதுபோன்றே இப்போ இது இப்போ பாருங்க, ஏவிஎம்ல இந்த விபத்து நடந்து வச்சிங்க, சரவணன் சார் இந்நேரம் வந்து அவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்துருப்பார், இல்லை என்ன ஆச்சுன்னா அது கேட்டிருப்பாங்க. இது வரைக்கும் யாரும் எட்டி கூட பார்க்கல, அந்த இறந்த டெட் பாடியை ஏற்றத்து கூட ஆம்புலன்ஸ் கொண்டு வரல, அங்கிருந்து அந்த இருக்கிற ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அடிப்பட்டவங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கூட ஒரு எந்த உதவியும் இல்லாமல் அப்படியே நட்ராட்டில் விட்டாங்க. அதனால இந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டா தான் எங்கள் தொழிலாளர்கள் பணிபுரியும் போது அவர்களுடைய பாதுகாப்புலையும் அவர்களுடைய மருத்துவ கல்வி போன்ற அவர்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கிற முக்கியமான விஷயங்களில் யார் எங்களோட தோல் கொடுக்குறாங்களோ அவங்களோட மட்டும்தான் நாங்கள் பணிபுரியது முடிவு. அந்த ஸ்டுடியோஸுக்கு அவங்களோட ஒர்க் பண்ற இப்போ ஏவிஎம்னு வச்சுங்க, இல்லை ஜெமினி வச்சுங்க, இல்லை விஜயவாணி வச்சுங்க, அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 40-50 எம்ப்ளாயிஸ் அவங்க வச்சிருப்பாங்க டெக்னீஷியன்ஸ். இப்போ ஒரே ஒரு ஆள் கூட இங்க இல்லை. அப்போ ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு 100 அந்த ஏன்னா இப்போ ஏவிபி வந்து ஒரு 16-20 ஸ்டுடியோக்கள் வந்துருக்கு. ஒரு ஸ்டுடியோவுக்கு ஒரு 10 பேர்னா கூட ஒரு 200 பேர் வராங்க. இந்த 200 பேருக்காவது அவங்க வந்து இன்சூரன்ஸ் வந்து கம்பல்சரி எடுத்துக்கணும், உண்மையாக குரூப் இன்சூரன்ஸ் மாதிரி யாரோ பேர் இல்லாமல் ஒரு 200 பேருக்கு அது போல் எந்த விதியில் வருதோ அங்கே ஒர்க் பண்ணுற எல்லா படத்துக்கும் அவங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் அவங்க எடுத்து வச்சுக்கணும். அது போன்ற தயாரிப்பாளர்களும் இது போன்ற மிகப்பெரிய பட்ஜெட் நல்ல வேலையாக இந்த படத்துக்கு வந்து அவங்க இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கிறதால இந்த உயிரிழப்பு ஏற்பட்டவங்களுக்கு உயிரை வந்து நம்ம திருப்பி தர முடியாது, இருந்தாலும் உயிரிழந்த அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க முடியும், அவங்க நல்ல வேலையாக இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதனால ஒரு இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து அமலாதாசன் வந்து ஒரு 1 கோடி ரூபாய் நிதி உதவி கொடுக்குறதா அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பு லைக்காக கூட வந்து 2 கோடி ரூபாய் வந்து உயிரிழந்தவங்களுக்கும் காயமடைந்தவங்களுக்கும் வந்து நிதியை அறிவிச்சிருக்காங்க. இது வந்து அந்த குடும்பத்துக்கு ஓரளவுக்கு அந்த உயிரிழப்பை சரி செய்ய முடியாது, தவிர அந்த குடும்பத்துக்கு குறைஞ்சபட்சம் அந்த தலைவன் இல்லாத குடும்பத்துக்கு அப்பன் இல்லாத குடும்பத்துக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். அந்த உதவி பண்ண அவங்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் நன்றியை செலுத்த விரும்புகிறேன். அதுபோல ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள அந்த யூவிபி ஸ்டுடியோ வந்து இது வரைக்கும் எந்த இதுவும் அவங்க அனௌன்ஸ் பண்ணல. அதனால இதே ஒரு ஆரம்பமாக வச்சுக்கிட்டு எப்பவுமே வந்து என்னென்னா ஒரு விபத்து ஏற்படும் போது தான் ஒரு அதுக்கு உண்டான பரிகாரம் தேவை. வந்து புகவனத்தில் வந்து ஸ்கூல் எரிஞ்சபோது தான் இனிமேல் வந்து கூரைப்பட்டங்களில் வந்து குழந்தைகள் ஸ்கூலுக்கு கூடாது முடிவு பண்ண மாதிரி இப்போ நாங்கள் இன்சூரன்ஸ் இல்லாமல் இந்த பெரிய படங்களுக்கு இன்சூரன்ஸ்லாம் ஒர்க் பண்ண மாட்டோம். அதுபோல் வந்து
நான் மெம்பர்ஸோட ஒர்க் பண்ணும்போது அவங்களோட திட்டம் தெரிஞ்ச பிறகு தான் ஒர்க் பண்ணுவோம். அதுபோல் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் கொண்டு வரும்போது அந்த எக்யூப்மெண்ட்ஸோட எஃபிஷியன்சி என்ன, எக்யூப்மெண்ட் வந்து 500 கிலோ ஏற்றலாமா, ஒரு டன் ஏற்றலாமா, 2 டன் ஏற்றலாமாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அது எவ்வளோ ஏற்றலாமோ அது வரைக்கும் தான் ஏற்றி அவங்க ஒர்க் பண்ணுவோம். அதுக்கு அதுபோல் சம்மந்தப்பட்டவங்க இப்போ வந்து இயக்குனரோ ஒலிப்பதிவாளரோ மேனேஜரோ அவங்கள வரவழைச்சு அவங்களோட ஒரு மீட்டிங் நடத்தி விபத்து ஏற்பட்டதுக்கான காரணத்தை அறிஞ்சு இனி போல வந்து இது போன்ற விபத்துகள் இனிமேல் தமிழ் திரைப்படத்துறையில் ஏற்படக்கூடாதுங்கிறது. விபத்துகள் ஏற்படுவது யாரும் உறுதி பண்ணுறதில்லை, இருந்தாலும் வந்து மனித தவறுகள் மூலம் சில விபத்துகள் ஏற்படுது. அந்த மனித தவறுகள் மூலம் விபத்துகள் ஏற்படாத வண்ணம் எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த இயக்குனரும் அந்த ஸ்பாட்டில் இருந்த கேமராமேன் லைட்மேன்ஸு செக்டர்ஸ்டன்ஸ் இவங்களை வந்து எதனால் ஏற்பட்டது அது போன்ற தவறுகளை கலைந்து புதிதாக ஒரு நல்ல பாதுகாப்புள்ள திரைப்படத்துறையை உருவாக்குவதாக நாங்கள் வந்து முன்னிற்போம். அதுக்கான தீர்மானங்களை இது இன்னைக்கு நம்ம ஒரு விபத்து நடந்த பிறகு வந்து ஆம்புலன்ஸ் வந்துட்டு அரசு வந்து இலவசமா வருமானு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவங்க எங்கெங்கயோ சுத்திட்டு இருப்பாங்க. பெப்சி இவ்வளவு பெரிய அமைப்பு இருக்கு, 21 சங்கங்கள் இருக்கு. பெப்சி சார்பில் ஒரு கேரவான் வந்து ஒரு ஷூட்டிங்கு போற மாதிரி வந்துட்டு பெப்சி சார்பில் ஒரு இலவச ஆம்புலன்ஸ் இருந்ததுன்னா எந்த ஷூட்டிங்கு தேவையோ அதை அவங்க வந்து புக் பண்ணி எடுத்துட்டு போகலாம் இல்லையா? நீங்க சொல்றது வந்து நல்லா இருக்கு. என்னன்னா பெப்சிக்கும் தற்போது வந்து அனைத்து திரைப்பட ஷூட்டிங்ல வந்து பெப்சில இருந்து 100 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தள்ளி போயிடுச்சு. முன்னாடி வந்து ஏவிஎம்ல ஜெமில இங்க இருக்கும் போது ஒரே ஆம்புலன்ஸ் வந்து எல்லா வேலையும் பண்ண முடியும். இப்போ ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எந்த வேலையும் பண்ண முடியாது. அதனால இதை நாங்கள் முடிவெடுத்து அந்தந்த படப்பிடிப்பு ஸ்டுடியோஸ் அவங்க ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கிடுச்சு. இப்போ ஒரே நேரத்தில் வந்து மகாபாரத ஷூட்டிங் நடக்குது, டிவிக்கில் ஒரு ஷூட்டிங் நடக்குது, அதுபோல் பொன்னேரியில ஒரு ரெடியூஸ் ஒரு ஷூட்டிங் நடக்குது. இங்க இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் போயிட்டு போகிறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு வரும். அப்போ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர் அங்கே இருக்கும், கம்பல்சரி ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டர் இருக்கும். அதுபோல் வந்து ஆம்புலன்ஸ் ஒன்று இருக்கும். ஏன்னா இப்போ இந்த டெட் பாடியை ஏற்ற முடியல. இப்போ வந்து அங்கே பக்கத்தில் மருத்துவமனை இருக்கு, அவன் என்ன சொல்றான், ஆம்புலன்ஸ்னா டெட் பாடி ஏற்ற மாட்டேன்ட்டான், அமரர் ஊர்தியை கொண்டு வர சொல்லுங்க. அப்புறம் நாங்கள் எங்களுடைய கார்லேயே எங்களுடைய யூனியனை சேர்ந்த தொழிலாளர்களை வந்து அவங்களே வந்து கார்ல எதுவும் வேணாலும் பரவாயில்லன்னு அவங்க கார் எடுத்துப்போம். ஏன்னா கூட ஒர்க் பண்ணவங்க அது கார் என்ன வேணாலும் பரவாயில்ல, கார்ல எங்க கார்ல தான் ஏற்றிட்டு எந்த ஆம்புலன்ஸும் அந்த இதுக்கு வரல. அதனால கம்பல்சரியா இனிமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சென்டரும் ஆம்புலன்ஸ் இல்லாத படப்பிடிப்புகள் ஒர்க் பண்ணுவாங்க. தயாரிப்பாளர் சங்கத்துல உறுப்பினர்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா தொழிலாளருக்கும் இன்சூரன்ஸ் அந்தந்த சங்கம் ஏற்கனவே வந்து 60% வந்து அவங்க வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணாங்க. 60% இந்த ஆபத்தான தொழிலுக்கும் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா அது என்னன்னா ஒரு 2 லட்சம் அவ்வளவுதான் அதனுடைய மேக்ஸிமம் இதுவாக இருக்கும். அது வந்து பெப்சி வந்து அந்த பெப்சியில வந்து தொழிலாளரோட சங்கங்கள் தான் உறுப்பினரை தவிர தொழிலாளர் உறுப்பினர்கள். இது வந்து பிலிம் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் ஆஃப் சவுத் இந்தியா, ஒரு ஒரு யூனியனோட ஃபெடரேஷன். இது ஒரு எம்ப்ளாய்க்கு டைரக்டா வந்து பெப்சி வந்து இன்சூரன்ஸ் பண்ண முடியல. அந்த உங்க யூனியனுக்கு இன்சூரன்ஸ் கொடுத்தோம். அந்தந்த யூனியன் பண்ணல, 90% பெரிய படங்கள் அது காலையில் ஆரம்பிச்சு இப்போ வந்து முடிஞ்ச எண்டியர் வரைக்கும். ஏன்னா பெரிய படங்கள் தான் அதுக்கு உண்டான மீதி எல்லாம் வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி பண்றவங்களுக்கு இருப்பாங்க. விபத்துகள் வந்து எங்க இது வரைக்கும் வந்து ரொம்ப கம்மி தான். அதுல ஒன்லி வந்து இந்த டிரைவர்ஸ்க்கு தான் அதுல வந்து விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த டிரைவர்ஸ் யூனியன் 100% எல்லா உறுப்பினர்களும் இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க. சார், இப்ப சந்திரன் சார் குடும்பத்துக்கும் மது குடும்பத்துக்கும் பெப்சி என்ன உதவித்தொகை? அந்த சங்கம் தான் உதவி தொகை வழங்கும் சார். அவங்களுக்கு வந்து இப்போ 5 லட்சம் ஒரு சங்கம் ஒரு உறுப்பினருக்கும் அவங்களுக்கு 6 லட்சம் உதவி தொகை 6 லட்சம். சார், இது ஒரு படிப்படியாக எடுத்து 100% இன்சூரன்ஸ் கம்மி பண்ணுவீங்களா? நிச்சயமாக போடும் சார். ஆனால் விபத்துங்கிறது இது முதல் முறையாக இல்லை. காலால் இருந்தது, பிகில் இருந்தது, இப்போ அது அந்தந்த நேரத்தில் மட்டும் பேசுபோதா இருக்கு. அப்புறம் அப்படியே வாடி இல்லை நீங்க அதுதான் 100% ஒரு நாட்டை உடனே திருத்த முடியாது. அதுபோல் ஒரு சம்மேளனத்தையும் வந்து காலாக்கு வரும்போது இன்சூரன்ஸ் இல்லாமல் வந்து அது முடிவெடுத்து இன்சூரன்ஸ் பண்ணணும். பிகில் வரும்போது 40% இருந்தது, அப்போ வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணோம். இப்போ வந்து 60% 80% முடிச்சிருக்கு. 100% முடிக்கிறது இந்த இதோ வந்து பயன்படுத்தும்.
ஏன்னா எல்லா உறுப்பினரை வந்து நீங்க கம்பேர் பண்ண முடியாது இல்லையா. அதுல வந்து இந்த 80% வந்து ரெகுலரா ஒர்க் பண்ண 60% வந்து இன்சூரன்ஸ் பண்ணிருக்காங்க. சில பேர் வந்து அந்த நேரத்துக்கு வந்து ஓவர் இது வரும்போது சில நேரம் வருவாங்க, அப்ப அது போல விபத்துகள் நடக்கும். ஆனாலும் வந்து பேசிக்கா இருக்கிறவங்க எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் இருக்கு. சார் இந்த இவிபி அடிப்படை இல்லாம ஒரு பாதுகாப்பு இல்லாம இருக்க சூழல் ஏன் தொழிலாளர் வேலை பார்க்கணும், ஏன் வந்து வேற வழி இல்லாத போது என்ன பண்ணுவோம்? வேற சுடியோல் அதுக்கு நாங்க ஏற்கனவே அது கூட வந்து அவங்களோட போராடி அவங்க இதெல்லாம் வச்சாதான் வந்து எங்களோட அக்ரிமெண்ட் போட்டாதான் வந்து நாங்க பண்ணுவோம். ஒரு 2-3 மாசம் கூட வந்து நாங்க வந்து போக நிறுத்தி வச்சிருந்தோம். அப்புறம் அவங்க வந்து அக்ரிமெண்ட் ஒண்ணு போட்டாங்க, அதாவது என்னன்னா ஒரு 10% வந்து ஒரு ட்ரஸ்ட்டுக்கு வந்து அந்த இது வந்து பே பண்ணுறோம். அதில் வந்து அவங்களோட மருத்துவம் கல்வி சுகாதார இதுமான இதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணல. அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் ஷூட்டிங் நிறுத்தினா என்ன பண்ணால் எம்ப்ளாயி ஷூட்டிங் நிறுத்துறாங்கன்னு ஒரு கெட்ட பேர் தான் வருதே தவிர வேலை நடக்கல. இப்போ முன்னாடியாவது ஆல்டர்னேட்டிவ் இருந்தது, இப்போ வந்து ஏடிஎம்மோ இல்லை ஜெமினியோ ஆல்டர்னேட்டிவ் இருந்தது. இப்போ தயாரிப்பாலும் வேறு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. அதனால வந்து எங்களுக்கும் அது நடந்தது ஷூட் படப்பிடிப்பு நின்றது தவிர வேலை நடக்கல. அப்போ அவங்களோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். ஆனாலும் வந்து இப்போ என்ன பண்ணுவோம், ஸ்டெப்னா வந்து ஷூட்டிங் நடந்தா பரவாயில்ல நடக்கலாம் பரவாயில்ல, நாங்கள் இந்த தீர்மானம் இல்லாமல் எங்களோட அக்ரிமெண்ட் போடாமல் எங்க பாதுகாப்பை உறுதி செய்யாத ஸ்டுடியோஸ்ல நான் ஒர்க் பண்ண மாட்டோம் முடிவு. சார் இந்த இவிபி தயாரிப்பு நிறுவனங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கலங்க, தொழிலாளர் சார்ந்த ஒரு நலன் சார்ந்த பொறுப்பை தயாரிப்பு நிறுவனங்களை எடுத்துக்கலாம் ஏத்துக்கிறாங்க இப்ப அவங்க தான் வந்து ஏற்கனவே ஒரு குடும்பத்துக்கு 50 லட்சம் நிதி உதவி அலோன்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க இன்சூரன்ஸ் அவங்க பண்ண இல்ல, அவங்க இது முன்னெச்சரிக்கை நடக்க இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. அது மூலம் தனியா வந்து அவங்க இன்சூரன்ஸ் கிளைம் உறுப்பினர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த விபத்து வந்து அதுதான், இது என்னன்னா தயாரிப்பாளர் அவர் பண்ண வேண்டிய எல்லா விபத்துக்கும் எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இது என்னன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த லைட் வச்சிருக்கிறவங்களுக்கும் கிரேன் ஆபரேட்டருக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதை சரி பண்ணணுங்கிறது தான் இந்த இது முன்னாடி வந்து இது தெரியாத விஷயம். இப்ப தெரிஞ்ச விஷயம் என்னன்னா இந்த தவறுகளை பேசிக் ஆராயும் போது மேல இருக்கிற லைட் மேனுக்கும் ஆபரேட் பண்ற ஆபரேட்டருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ரெண்டு பேரும் வேற வேற இதுல இருக்காங்க. அப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாதான் இனிமே ஒர்க் பண்ணுவோங்கிறது இந்த தவறுல இருந்து நாங்க ஒண்ணு கிட்ட பாடம். ஆமா நிச்சயம், அதுக்கு உண்டான பாதுகாப்பும் தேவை. இப்போ அதுக்கு உண்டான பாதுகாப்பும் தேவை. தொழிலாளர்கள் வந்து என்னன்னா அவங்களும் வந்து சாதாரணமா பாதுகாப்பு இல்லாம வந்து தொழில் பண்ணி பழகிட்டாங்க. முதல்ல வந்து நம்ம நீங்க எல்லாமே வந்து பழக்கம் தான். முன்னாடி பில்டிங் ஓரத்தில் வந்து வெறும் கயிறு கட்டி தூக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம ஸ்டுடியோ கட்டும் போது ஒருத்தர் வந்து அந்த பெல்ட் போட்டு வந்து மேலே வந்து ஒர்க் பண்ண சொன்னோம். அவர் நாங்கள் இருக்கும்போது பெல்ட் கட்டுவார், நாங்கள் வந்துட்டு தான் அழுத்துக்குவார். அவர் என்னப்பானா இல்லை சார் அதை கட்டிட்டு என்ன வேலை செய்ய முடியலங்கிறார். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் மாறின மட்டும் போதாவது கொஞ்சம் கல்ச்சர் மாறணும். இப்போ கம்பல்ஷன் கொண்டு வரணும். அதை வந்து அவர் சுமையாக நினைக்கிறார். இப்போ நம்ம இருக்கிற எலக்ட்ரீஷியன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எல்லாரும் கிளவுஸ் போட்டு ஒர்க் பண்ணுங்கிறாரு. அவர் என்ன சார் கிளவுஸ் போட்டு என்னால் ஒர்க் பண்ண முடியாது சார், நான் எனக்கு இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறாரு. அப்ப நம்ம இருக்கும்போது க்ளவுஸ் போடுவாரு, இல்லாதப்போ எடுத்துருவாரு. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதை அடாப்ட் ஆக வேண்டிய கட்டாயம் வந்துருக்கு. இப்ப இந்த விபத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் நாங்க இப்ப வந்து காலையில் எல்லாரும் கூப்பிட்டு லெட்டர் கொடுத்தோம். இந்த பாடங்கள்ல இருந்து அவங்களும் ஒரு பாடங்கள் எடுத்துக் கொண்டிருக்கு. சார் கமலஹாசன் அவர்களும் லைக்கா நிறுவனமும் இப்ப கொடுக்கக்கூடிய அந்த நிதி உதவியானது தனிப்பட்ட ஒரு ஒரு இளைஞர்களின் குடும்பத்துக்கா இந்த ஒட்டுமொத்தமா கொடுத்துருக்காங்களா சார்? இல்ல ஒட்டுமொத்தமான அந்த 3 பேர் குடும்பத்துக்கு வந்து 50 லட்சம் ஆகும். அடிப்பட்டவங்களுக்கு இந்த பாதுகாப்பு எல்லாம் இருக்கான்னு போய் செக் பண்ணீங்களா? கவர்மெண்ட் ஏன் முடிஞ்சு நீங்க கஞ்சியும் பிரியாணியும் சாதம் வைக்கும் போது நான் பிரியாணி வேணுமா கஞ்சி வேணுமா சாதகம் முடிவு கொள்ளலாம். ஒண்ணுமே இல்லாத ஒரு தண்ணி தான் இருக்குன்னா தண்ணியை குடிச்சு உயிர் வாழ்வுடைய கட்டாயம் இருக்கும். மாதிரி திரைப்படத்துறைக்கு இங்க பிலிம் ஸ்டுடியோஸ் இங்க எல்லாம் இருக்கிற பிலிம் ஸ்டுடியோ கட்டி டைடல் பார்க் வந்துருச்சு. இங்க இருக்கிற ஸ்டுடியோக்கள்லாம் உடச்சு அதை வந்து ரயில்வே ஸ்டேட் பண்ணி பில்டிங் கட்டிட்டாங்க. வேற ஸ்டுடியோஸும் இல்லை, இல்லைனா இங்கேருந்து அவங்க வந்து ஹைதராபாத் போயிடுவாங்க. எங்களுக்கு வேலை வாய்ப்பும் பறி போயிடும். அப்ப வேற வழி இல்லாம நாங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கும் இருக்கு. விரைந்து முடிக்கணும். இப்ப அவங்க வீடு கட்டுற திட்டமும் வந்து இப்ப இந்த மாதம் அடுத்த மாதம் முதல் வாரம் தோக்கம் எடுக்கிறோம். நிச்சயமா வந்து 2 வருஷத்துக்குள்ள வந்து அங்க ஒரு 20 ஸ்டுடியோ தேவைப்படுகின்ற அனைத்து ஸ்டுடியோக்களும் கட்டி தேவைப்படுகின்ற தொழிலாளர் குடியிருப்புகளோட வந்து கோலிவுட் வந்து உதவி செய்து கட்டிதான் பில்டிங் கட்டிதான் இருக்கட்டும்.
அப்படி இருக்கப்ப இங்க இருக்க தயாரிப்பு நிறுவனங்களும் பெரு நடிகர்களும் பெரிய ஹைதராபாத் மும்பை போன்ற இடங்களில் போய் ஷூட் பண்ற வாசி இங்க இருக்க தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறது. அரசு உதவியை வந்து கொச்சப்படுத்த மாதிரி இருக்காது, இங்க இருக்க தொழிலாளர்கள் பாதிக்கப்பட மாட்டாங்க. இதே நீங்க அவங்களோட சொல்ல அரசு கவனத்துக்கும் ஹீரோக்கள் கவனத்துக்கும் தயாரிப்பு நிறுவனம் கவனத்துக்கும் எடுத்து சொல்லியிருக்கோம். அப்ப அவங்களுக்கு கூட வந்து முதல்ல வந்து இங்க ஃப்ளோர் இல்ல, இங்க ரோட்ல ஷூட்டிங் நடத்த பர்மிஷன் கொடுக்கல, கோயில ஷூட்டிங் நடத்த பர்மிஷன் கொடுக்கல, எங்க திடீர்னு வந்து அந்த கட்சி ஒரு போராட்டம், இந்த கட்சி ஒரு போராட்டம், சினிமா ஒரு எதிரி மாதிரியே இங்க வந்து பார்த்ததால வந்து பல்வேறு நேரங்களில் ஹீரோஸ் வந்து ஃபெட்டப் ஆயிட்டு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இப்போ நாங்க அவங்ககிட்ட வந்து முதல்ல வேண்டுகோள் வச்சிருக்கோம், இப்போ கண்டிப்பா சொல்லிட்டோம், நீங்க பிற மாநிலங்களில் ஷூட் பண்ண நாங்க இனிமே அங்க இருந்து ஒர்க் பண்ணிக்கலாம், நாங்க உங்களோட ஒர்க் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டோம். அஜித் ரஜினி தான் தொடர்ந்து அங்க ஹைதராபாத்ல நடிச்சிட்டு இருக்காங்க சார். இல்ல ரஜினி இப்போ அஜித் சார் கூட இங்கதான் நடக்கு, நாங்க அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள் வச்சோம் சார், இது போல இருந்தா கஷ்டமா இருக்கு சொல்லி எங்களோட வேண்டுகோள் ஏற்று இந்த படத்தை அவர் இங்கதான் வச்சிருக்காரு. இப்போ இது ரஜினி சார் படம் கூட ஒரு ஷெட்யூல் இங்கதான் நடந்தது, ஏதோ பேக்ரவுண்டுக்காக தான் போறோம், அங்க போய் எந்த செட்டும் போல வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து படத்தை இங்கதான் நடத்தணும், அதான் வந்து எங்களோட கோரிக்கை என்னன்னா திரைப்படம் நல்லா வரணும், திரைப்படம் நல்லா இருந்தாதான் நாங்க நல்லா இருக்க முடியும். திரைப்படத்தோட நல்லதுக்காக அதாவது சீன் பியூட்டி வேணும், லொக்கேஷன் இப்போ வந்து ஆக்ராவில் ஷூட் பண்ணா நீங்க ஆக்ரா இங்க ஷூட் பண்ண சொல்ல முடியாது, ஆனா தேடியை கொண்டு போய் நீங்க ஹைதராபாத்ல ஷூட் செட்டு போடாதீங்கன்னு சொல்ல முடியும். அப்ப வந்து 80% திரைப்படம் இது வந்து இங்க ஷூட் பண்ணணும்ங்கிறது எங்களோட வேண்டுகோளா இருந்தது, அது இப்ப நிபந்தனை ஆயிடுச்சு. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த வந்து இப்போ இதுவரைக்கும் வந்து முதல்ல வந்து ஃபிலிம் எம்ப்ளாயிஸ் ஃபெடரேஷன் வந்து ஒரு இந்திய அளவில் வந்து ஒன்றாக இருந்தது, அதுக்கப்புறம் பல்வேறு காரணங்களாக அது என்னாச்சு தனித்தனியாக பிரிஞ்சிருந்தது. ஆனால் இந்த மரணம் இந்திய அளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த மரணம், அதனால என்னாச்சுன்னா வந்து இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு வந்து நாங்கள் மௌன அஞ்சலி சேர்த்தணும். இதே மௌன அஞ்சலி கன்னியாகுமரியில் நடந்த படப்பிடிப்பிலும், மும்பையில் நடந்த படப்பிடிப்பிலும், கொல்கட்டாவில் நடந்த படப்பிடிப்பிலும், காஷ்மீரில் நடந்த படப்பிடிப்பு ஆல் ஓவர் இந்தியாவில் 9 மணிக்கு வந்து அந்த மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் தமிழ் படப்பிடிப்பில் நடந்த ஒரு விபத்துக்காக இந்தியா முழுக்கும் திரைப்படத்துறையினர் தங்களுடைய மௌன அஞ்சலி செலுத்திய பின்னரே இன்னைக்கு படப்பிடிப்பை தொடங்கியிருக்காங்க. இது வந்து இந்திய தொழிலாளர்களை, இந்திய திரைப்பட தொழிலாளர்களை ஒன்றிணைக்கிற ஒரு சக்தியா இந்த மரணம் நிகழ்ந்துள்ளது. இந்த மரணத்தின் மூலம் இந்திய திரைப்பட தொழிலாளர்கள் மேலும் வந்து ஒன்றிணைக்கப்பட்டுள்ளார்கள் அப்படிங்கிற செய்தியை உங்களோட நான் தெரிவித்தேன். இதுபோல பல சுவாரஸ்ய தகவல்களுக்கு ரோஜா தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி நியூ அப்டேட்ஸையும் தெரிந்து கொள்ளுங்க.